ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் விஜி கூடி வாழ்ந்தல் கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழியோட இன்னைக்கு நம்ம நியூஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கொரோனாவுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வலியுறுத்தியிருக்காரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொரோனாவுடன் வாழ பழகிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சென்னையில் வாகன ஓட்டிகளுக்கு கடும் கட்டுப்பாடு அதாவது இரண்டு பேர் வந்து மோட்டர் சைக்கிளில் நீங்கள் ட்ராவல் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐநூறுரூபா அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தயவுசெய்து யாரும் ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ வந்து பைக்கில் போகாதீங்க பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட்டுடன் முகக்கவசமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கல்வித்துறை அமைச்சர் வலியுறுத்தி இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சில பெற்றோர் வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோ பண்ணாமையும் இருக்காங்க ஏன்னா இது வந்து டென்த் எக்ஸாம் நடக்குது ஒரு பொதுத்தேர்வு அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம் ஸோ வந்து முகக்கவசமும் அணிஞ்சு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் வந்து ரொம்ப ஒரு நல்ல அட்வைஸு இருந்து கிடந்த தாயை எழுப்ப என்ற குழந்தைக்கு ஆதரவுக்கரம் நீட்டியிருக்கிறார் ஷாருக் கான் அதாவது சமீபத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தை ஒரு தாய் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த தாய் இறந்தது கூட தெரியாமல் அந்த குழந்தை வந்துட்டு எழுப்புறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணினது இப்போ வைரலான வீடியோஸ் நம்ம எல்லாருமே பார்த்தோம் இதை பார்த்துட்டு ஷாருக்கான் அவங்களோட பள்ளி படிப்புலேருந்து ஃபுல் செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது ஆதரவுக்காரம் நீட்டியிருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் ஷாருக்கான் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி தமிழகம் முழுவதும் சலூன் கடைகளுக்கு முடிவிட்ட ஆதார் கார்டு அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மக்களே உஷார் எல்லாரும் ஆதார் கார்டு கண்டிப்பா எடுங்க முடிவெட்டுறதுக்கு கூட இப்ப ஆதார் கார்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேரளாவில் லாட்ரி குழுக்கள் துவக்கம் இதை ஒட்டி படப்படிப்பும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அதாவது மலையாள தயாரிப்பாளர் சங்கம் ரஞ்சித் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக சினிமா படப்படிப்பு அத்தனையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் திரும்பவும் வந்து ஒர்க் பண்ணணும் நாங்கள் எல்லோரும் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்தியிருக்காரு சரக்கு சார் சரக்கு அப்படின்னு ஒடிசாவில் குடிமகன்கள் அத்தனை பேரும் குஷியாக இருக்காங்க என்ன அப்படின்னா பெரும்பாலான மாநிலத்தில் இப்போ எல்லாருமே வந்துட்டு டாஸ்மார்க் மூட வச்சுருக்காங்க ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனியாக ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து குடிமகன்களுக்கு அத்தனை பேருக்கும் வீட்லையே போய் சப்ளை பண்ணுறாங்களாம் இது வந்து ஒடிசாவில் இப்போ நடந்துகிட்ருக்கு புதுக்கோட்டை அருகே ஒரு சிறுமி நரபலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அதாவது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே தம் பணம் பொன் பொருள் எல்லாமே ஜாஸ்தி வரும் எனக்கு கூடுதலான சக்தி வரும் அப்படிங்கிறது ஒரு போலியான ஒரு மந்திரவாதி பேச்சு கேட்டு தம் பொண்ணையே பழி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த நியூஸ் செய்து யாரும் இப்படி ஒரு தப்பை செய்யாதீங்க எந்த ஒரு சக்தியும் நமக்கு வராது நீங்கள் மனது கட்டுப்பாடோட ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னாவே பெரிய லெவலில் வருவீங்க இது மாதிரி போலியான சாமியார்கள் எல்லாரையும் நம்பிக்கிட்டு தாம் பொண்ணையே பழி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியான மூட நம்பிக்கை அப்படிங்கறத தான் நான் சொல்லுவேன் இப்படி ஒரு விஷயத்தை யாரும் செய்யாதீங்க அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள நிசர்கா என்ற புயல் இன்று கரையை கிடைக்கிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு இன்று தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த நாள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை அதை ஒட்டி மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொரோனா பரவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தொண்டர்கள் யாரும் ஆடம்பரமாக எந்த ஒரு விழாக்களும் விழாவும் கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிறதையும் இதில் வலியுறுத்தியிருக்காங்க ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் முகக்கவசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க முருங்கைக்கீரை ரொம்ப சக்தி உடையது மற்றும் உடையது அப்படிங்கிறதையும் அது ரொம்ப இரும்பு சத்து உள்ளது அப்படிங்கிறதையும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கொரோனா டைமிங்கில் முருங்கைக்கீரையை வேக வச்சு சூப் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சக் அதாவது உங்களோடய எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லி இப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அறிவுறுத்திட்டு இருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்